இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு. நெல்லை டவுன் கருணை கதிர் நண்பர்கள் சார்பாக டவுன், பேட்டை, ஜங்ஷன், வண்ணாரப்பேட்டை ஆகிய இடங்களில் தினமும் 600 பேருக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. கருணை கதிர் நண்பர்கள் இல்லத்தில் 200 மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர் மீனாம்பிகா லாரி உரிமையாளர். இந்நிகழ்ச்சியை மீனாம்பிகா லாரி உரிமையாளர் வேல்மணி அவர்கள் தலைமையேற்று நடத்தினர். SSP லாரி உரிமையாளர் தினேஷ் மற்றும் கருணை கதிர் நண்பர்கள் கலந்து கொண்டனர். கருணை கதிர் இல்லத்தில் 2 ஒருமுறை பொதுமக்கள் 500 பேருக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இரவு வேளையில் காவல் பணியில் இருக்கும் காவல்துறையினருக்கு டீ காஃபி வழங்கப்படுகிறது. மரம் வளர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம், இயன்றதை செய்வோம் இயலாதவர்களுக்கு. இந்த அருள் பெரும் வாக்கியத்தோடு கருணை கதிர் நண்பர்கள் கடந்த 19 மாதமாக இந்த அன்ன தர்ம பணியை செய்து கொண்டு இருக்கிறோம். சென்ற கொரோனா காலத்திலும் இந்த வருட கொரோனா காலத்திலும் இடைவிடாமல் இந்த அன்ன தர்ம பணியை செய்து கொண்டு இருக்கிறோம். மற்ற காலங்களில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை மதியம் அன்ன தர்மம் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்று 600 பேருக்கும் மேலாக இந்த அன்ன தர்ம பணி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த அன்ன தர்ம பணியில் சிறப்பு விருந்தினராக திரு அண்ணன் மீனாம்பிகை லாரி செட் அதிபர் திரு வேலுமணி அவர்களும், SSP லாரி உரிமையாளர் தினேஷ் அவர்களும் வருகை தந்து இந்த பணியை சிறப்பித்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றும் கொடுக்கின்ற இறைவனுக்கும் அதை பெறுகின்ற இறைவனுக்கும், அந்த உணவு உற்பத்தி செய்கின்ற உழவனுக்கும், அதை விநியோகிக்கின்ற இறைவனுக்கும், அதை பெறுகின்ற இறைவனுக்கும் பூரணம், பரிபூரணம், சம்பூரணம். நெல்லையில் பசியில்லா வாழ்க்கையை அடைய வேண்டும் என்ற நோக்கோடு இந்த இறைவனியை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இறைவன் அருளாசி எப்போதும் வழங்க வேணும் என்ற நோக்கோடு இறைவனியை செய்து கொண்டிருக்கிறோம். மற்றும் இரவு 10 அளவில் இந்த ஊரடங்கு காலத்தில் காவல்துறை நண்பர்களுக்கு டீ சேவையும் வழங்கி கொண்டு இருக்கிறோம். மற்றும் இந்த இறைவனி எப்போதும் நடைபெற வேண்டும். இந்த அன்ன தர்ம பணியில் இந்த அன்ன தர்மத்தை வாங்கிய ஒருவர் இந்த அன்ன தர்மத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு இந்த இறைவனியை செய்து கொண்டு இருக்கிறோம், செய்து கொண்டும் இருக்கிறார்கள். இது எங்களுக்கு முதல் படி.